யாதும் ஊரே யாவரும் கேளீர். நான் உங்கள் அன்பரசு அமரவேல். நம்மளோட கன்னியாகுமரி பயணத்தில் நம்ம ரெண்டாவது நாள் வந்து கன்னியாகுமரியில் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இப்போ 5:30. வாங்க போகலாம். இந்த பயணத்தில் நம்ம கூட வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். 5:30 ஆனாலையும் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து வட மாநிலத்தவர்கள் வந்திருக்காங்க, டூரிஸ்ட் நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்க. இதோட கூட இந்த தடவை வந்து ஐயப்ப பக்தர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி வாங்க சன்ரைஸ்க்காக வெயிட் பண்ணுவோம். சூரிய உதயம் பார்த்த பிறகு நம்ம கடற்கரையில் நடக்க ஆரம்பித்த பிறகு சில கோயில்கள் மண்டபங்கள் இதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். ஆனால் வந்து எதுவுமே வந்து என்ன கடற்கரை ஓரமாக நீங்கள் சன்ரைஸ் எல்லாம் நமக்கு தெரியல. அப்படியே முன்னாடி போனீங்கன்னா இங்கே வந்து 2004 ஏற்பட்ட சுனாமி கோரத்தின் அடையாளமாக ஒரு நினைவு சின்னம் வச்சுருக்காங்க. அதையும் உங்களால் பார்க்க முடியும். இங்கே வந்து உள்ளே நுழைய முடியாது, ஒரு சும்மா கயிறு மாதிரி தடை போட்டிருக்காங்க. வெளியில் நின்று பார்க்கலாம். இந்தியாவின் தேச தந்தை காந்தி அவர்களால் 1925-1937 ஆண்டுகளில் கன்னியாகுமரி விசிட் பண்ணியிருக்காரு. அவர் இறந்த பிறகு அவரோட நினைவாக அவரோட சாம்பல் அஸ்தியை வந்து இந்த இடத்துல நினைவுக்காக வச்சுருந்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்த என்ட்ரன்ஸில் வந்தோடனே உங்களோட ஸ்லிப்பர்ஸு ஷூஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு உள்ளே என்ட்ராகலாம். இந்திய சுதந்திர போராட்டம் தொடங்கிய பிறகு காந்தி பங்காற்றிய அனைத்து போராட்டங்களின் புகைப்படங்களும் மற்றும் அவர் சந்தித்த தியாகிகள் மற்றும் தலைவர்களின் புகைப்படங்களும் இந்த மண்டபத்தில் பார்வையாளர்களுக்காக வைக்கப்பட்டுள்ளன.
நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ட்ரோல்டி சினிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேன் நின்றுட்டு இருந்தது. ஆனால் நம்ம அங்கே போகலை. நீங்கள் முடிஞ்சால் போன பிறகு விசிட் பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். விசிட் பண்ண பிறகு நம்ம அப்படியே ரோட்டோரம் நடந்து வந்தோன்னா நிறைய கடைகள் இருக்குது. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அடுத்து வந்த இடம்தான் வந்து காமராஜர் நினைவு மணி மண்டபம். பெருந்தலைவர் என்றும் கருப்பு காந்தி என்றும் புகழப்பட்ட விடுதலை போராட்ட வீரரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான காமராஜர் நினைவாக கட்டப்பட்டது தான் அந்த நினைவு மண்டபம். அவர் தமிழகத்தின் மிக எளிமையான அரசியல்வாதி மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியின் கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டவர் மற்றும் பல முன்னோடி திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டுக்காக. அதில் வந்து கல்வி மற்றும் தொழில்துறைகளில் பல முன்னேற்றமான திட்டங்களை வந்து அமல்படுத்தியிருக்கிறாரு. கன்னியாகுமரியில் மிக குறைந்த விலையில் உங்களால் பல பொருட்களை வாங்க முடியும். கடலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் மூலயமா செய்யப்பட்ட பொருட்கள் இங்கே பல கிடைக்கும். இந்த அண்ணாவோட சிரிப்பு பாருங்கள். இவர்கிட்ட நிறைய நேரம் பேசிகிட்டு இருந்தேன், ஜாலியாக இருந்தது. சாலையில் நீங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே நடந்து போகலாம்.
இங்க போனீங்கன்னா ஒரு இடத்துல வந்து குதிரை சவாரி இருந்தது. போனீங்கன்னா இங்க வந்து கடற்கரை ஓரமா அமர்ந்து நீங்க கடலை ரசிக்கிறதுக்காக நிறைய சேர் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க சிமெண்ட்ல. ஸோ நீங்க இங்க உட்காந்து கடலை வந்து ரசிக்கலாம். ரொம்ப அழகா அமைதியா ரொம்ப நல்லாவே இருந்தது. கடற்கரை ஓரமாக நீங்கள் அப்படியே ரசிச்சுட்டே போனாக்க நிறைய இடம் இருக்குது, கடலை ரசிக்கலாம், மக்களை பார்க்கலாம். அடுத்த நான் போன இடம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியோட லைட் ஹவுஸ் பார்க்க போயிருந்தோம். பட் இந்த இடத்துல வந்து விசிட்டர்ஸ் நாட் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க, என்ன காரணம் தெரியல.